மரியாதைக்குரிய சி கே குமரவேல் அவர்களின் நம்ம கஃபே என்கின்ற ஒரு புதிய சிற்றுண்டி உணவகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சி கே குமரவேல் சகோதரர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு புதுமையான வியாபார உத்திகளின் மூலம் மக்களை வெகுவாக சென்றடைந்தவர்கள். அந்த வகையில் நேச்சுரல் சலூன் என்கின்ற ஒரு அமைப்பு சற்றறக்குறைய 700 இடங்களுக்கு மேல் தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம கஃபே என்கின்ற இந்த உணவகம் புது மாதிரி தோற்றத்தோடு ஏற்கனவே 19 கிளைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 20வது கிளை முற்றிலும் வித்தியாசமாக திருநங்கைகள் நடத்துவதற்குரிய ஒரு அமைப்பாக மாற்றி அவர்களுக்கு இந்த கிளை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக திருநங்கைகள் என்கின்ற சமுதாயத்தினர் மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இவர்களுக்கான பெயர் ஒன்று சூட்டிட வேண்டும் என்று சொன்னபோது எப்படி மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற ஒரு பெயர் சூட்டி அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சியை உண்டாக்கினாரோ அதேபோல் ஆண் பாலை குடிக்கிற வகையில் திரு, பெண் பாலை குறிக்கிற வகை நங்கை என்கின்ற இரண்டையும் சேர்த்து திருநங்கை என்கின்ற பெயர் சூட்டி அந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தினை மரியாதையை உருவாக்கி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதா ஒன்றினையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாய் இந்திய மக்கள் திருநங்கைகள் மேல் அக்கறை கொள்ளுகிற அளவுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்தவர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருநங்கைகளுக்கு நலவாரியம் தொடங்கி பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து தமிழகத்தில் அவர்களுக்கென ஒரு தனி சிறப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில் திரு சி கே குமாரவேல் அவர்கள் இவர்களை பார்த்து அனுதாபப்படுவதை காட்டிலும் ஆறுதல் சொல்வதை காட்டிலும் அவர்களை தொழில் விற்பனர்களாக மாற்றி அவர்களுக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்களிக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு இந்த நம்ம கஃபே உணவக கிளையை அச்சமூகத்தினருக்கு தந்திருக்கிறார். பாராட்டுதலுக்குரிய விஷயம். அதே நேரத்தில் பொதுமக்களாகிய நாம் செய்ய வேண்டியது இச்சமூகத்தாரை பார்த்து நாமும் உச்சு கொட்டி விட்டு போவதை காட்டிலும் அவர்கள் நடத்துகிற வியாபார நிறுவனங்களில் நாம் போய் நியாயமான விலையில் விற்பனை செய்கிற இந்த பொருள்களை நாமும் வாங்கி அவர்களுக்கு உபயோகமாக இருப்பதென்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. அதுவே மனநிறைவையும் தரும். எனவே அந்த வகையில் இந்த நம்ம கஃபே உணவகம் அரும்பாக்கத்தில் ஒரு சிறப்புக்குரிய அமைப்பாக இது உருவெறும். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த திருநங்கை சகோதர சகோதரிகளும் இதுபோன்ற புதிய புதிய யுத்திகளுடன் கூடிய தொழில் முனைவதற்கு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் விடுத்து அவர்களுக்கு பொதுமக்களும் ஆதரவு தர வேண்டும் என்கின்ற வகையில் வேண்டுகோள் விடுத்து இதை திறந்து வைப்பதில் பெருமை கொள்கிறேன். மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் தான் எங்கள் திருநங்கைகளெல்லாம் கொஞ்சம் எல்லா துறையிலையும் வந்து நிற்கிறாங்க. சில திருநங்கைகள் வேறு வேறு துறையில் இருக்கிறாங்க. இப்போது வந்துட்டு நம் காஃபேன்ற ஒரு பிராண்ட் இதில் நம்ம குமரவேல் அண்ணா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இதில் நமிதா மாரிமுத்து அவர்களே பார்ட்னர்ஷிப்பாக போட்டு இந்த காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்களோட எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற நம்மளோட திமுக அமைச்சர் ஐயா வந்துட்டு இந்த விழா துவக்க வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓப்பனிங் அவரை கையால் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஜெண்டர் மைனாரிட்டி பீப்புளுக்கு எப்போவுமே நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பல கடைகள்
திருநங்கைகளை வச்சு திறக்கணும். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நமிதா காஃபி கேஃப் வச்சுன்னா இந்த மாதிரி நமிதா 10 பேரை உருவாக்குற திறமை நமிதாக்கு இருக்கு. ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பவுமே இருக்கணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நமிதா மாரிமுத்து. ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம் என் லைஃப்பில் நடந்திருக்கு எனக்கு சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆசை. இன்னைக்கு அது வந்து நம்ம குமரவேல் சார் நினைவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கனாலையும் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் ஆக முடியும்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கி அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காரு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி வந்து நிறைய திருநங்கைகள் ஒன்று வெளியே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சார். கண்டிப்பாக நம்ம கஃபே வந்து இது 20 சார். சீக்கிரம் கூடிய சீக்கிரம் 100 பிரான்ச்சஸ் ஆகணும் சார். கண்டிப்பாக மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அம்ஜிக்கரையில் இருக்க நம்ம கஃபே ஷோ அரும்பக்கத்தில் இருக்க நம்ம கஃபே ஷோ இருப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.